ஸ்ரீபெரும்புதூர் அருகே நீச்சல் குளத்தில் மூழ்கி 6 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தாய் கண் முன்னே சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தின் கதிகலங்க வைக்கும் பின்னணி என்ன? இப்ப சசினே மொழ அடிப்பாரு, டான்ஸ் ஆடு, மோலடி மோலடி மோலடிங்க. துள்ளி குதித்து விளையாடும் இந்த சிறுவன் தற்பொழுது உயிரோடு இல்லை. பாதுகாப்பு வசதியின்றி இயங்கி வந்த நீச்சல் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தது எப்படி? அழகா சிரிப்பாங்க, அழகா பாடுவோம், அழகா டான்ஸ் ஆடுவோம். சென்னை போரூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் நந்தகுமார், தாரிகா தம்பதி. இவர்களுக்கு 6 வயதில் சஸ்வின் வைபவ் மற்றும் 2 வயதில் சித்விக் வைபவ் ஆகிய 2 மகன்கள் இருந்தனர். கூடுவாஞ்சேரி நீலமங்கலத்தில் உள்ள பாட்டி வீட்டிற்கு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கோடை விடுமுறையை கழிக்கச் சென்றுள்ளனர். மூத்த மகன் சஸ்வின் வைபவ் ஆசைப்பட்டதால் அதே பகுதியில் உள்ள NLS ஸ்போர்ட்ஸ் அகாடமி நீச்சல் குளத்திற்கு சிறுவனை அழைத்துச் சென்றனர். 100 ரூபாய் கட்டணம் வசூலித்து மூத்த மகன் சஸ்வின் வைபவை நீச்சல் குள ஊழியர்கள் குளிக்க அனுமதித்துள்ளனர். 2 அடி ஆழமுள்ள சிறுவர்களுக்கான நீச்சல் குளத்தில் சிறுவன் சஸ்வின் வைபவ் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக பெரியவர்கள் நீச்சல் பழகும் குளத்தில் சிறுவன் தவறி பிடந்துள்ளார். குளித்துக் கொண்டிருந்த சிறுவன் திடீரென காணாமல் தேடிய போது பெரியவர்கள் நீச்சல் பழகும் நீரில் மூழ்கியிருந்ததைக் கண்டு தாய் தாரிகா அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டார். அருகில் இருந்த நபர்கள் நீரில் மூழ்கிய சிறுவனை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். மடியில போச்சா, அங்க போச்சா, எங்க போச்சுன்னு தெரியல. எவ்வளவு துடிச்சதுன்னு எனக்கு தெரியல. தண்ணியில விழுந்த துடிப்பது எப்படி இருக்கும் போச்சு. அழகா சிரிப்பாங்க, அழகா பாடுவோம், அழகா டான்ஸ் ஆடுவோம். தகவல் அறிந்து வந்த மணிமங்கலம் போலீசார் சிறுவனின் உடலை கைப்பற்றி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். போலீசார் விசாரணையில் நீச்சல் குளத்தில் குடிப்பவர்கள், பாதுகாப்பிற்காக பாதுகாவலர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் யாரும் பணிக்கு அமர்த்தப்படாமல் இருந்தது தெரிய வந்தது. மேலும் பாதுகாப்பு உடைகள் வழங்கப்படாமலும் சிறியவர்கள் மற்றும் பெரியவர்கள் நீச்சல் பழகும் குளங்கள் அருகருகே இருந்ததாலும் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட தனியார் நீச்சல் குளத்தின் உரிமையாளர் நாகராஜன் மற்றும் அவரது மகன் பிரபு ஆகிய 2 மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுவன் உயிரிழப்பிற்கு காரணமான நீச்சல் குளம் முறையான பாதுகாப்புகள் இன்றி இயங்கி வந்தது தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் குன்றத்தூர் வட்டாட்சியர் நாராயணன் மற்றும் கிராம அலுவலர் வீரராகவன் தலைமையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. தெலங்கானா